ஹலோ கைஸ், வணக்கம். இப்போ நான் வந்து இந்தூரில் பைபாஸில் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 525 கிலோமீட்டர் வந்து நாந்தண்டு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நடுவில் எங்கேயோ ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணி அங்கே இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஸ்டே பண்ணுற மாதிரி எதாவது பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி கேட்க ஆரம்பிப்போம். ஒரே இடத்துல ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன், ஒரு லிஃப்ட் கிடைக்கல. ஸோ அப்படியே மெதுவாக கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ரோடு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் இல்லை, அவங்க நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனாலே லிஃப்ட்டு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் நம்ம கரெக்டான ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி நம்ம நிற்கணும். சும்மா ஏன்னா தானே நின்றோம்னா லிஃப்ட் கிடைக்காது. ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட முடியுமா வண்டி கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல லிஃப்ட் கேட்கணும். சரி, பாப்பா என்ன நடக்குது. ஒன்றாவது மேலே நின்றுட்டுருக்கேன், ஒரு லிஃப்ட் ஒன்று கிடைக்கல. மெயின் ரோட்ல தான் உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட 2 hours மேலே நான் உட்காந்துருந்தேன் ஃபாரஸ்ட் ஏரியாவில். அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வச்சிருந்த பேக் வந்து பெரிய பேக் வேறு. ஸோ பேக்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை விட்டாங்க. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது பைக்கெல்லாம். அதனால எனக்கு மோஸ்ட்லி லிஃப்ட்டே கிடைக்கல. ஸோ அது எனக்கு தெரியலை. தென் ஒரு லோக்கல் ஏரியாவில் உள்ள ஒருத்தர் வந்து என் லிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 kilometers ஃபுல்லாக எனக்கு லிஃப்ட்டு கொடுத்துருப்பாரு. அவர் கரெக்டாக நெக்ஸ்ட் வில்லேஜில் என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அங்கேருந்து எனக்கு லிஃப்ட் கிடைக்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. வந்து அங்கே லோக்கலில் உள்ள ட்ரைபல்ஸ், அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க. சும்மா ரோடு நடந்து போயிட்டு இருந்து என்னை கூப்பிட்டு தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்துருக்கோம், நான் பேசிகிட்டு இருந்தோம். மூணு மணி நேரமெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஹைவே இருந்தால் நான் போயிருப்பேன். காட்டுக்குள்ளே ஒருத்தர் ஃப்ரெண்டு இந்த ரூட்டில் போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இதில் வந்தேன், ஒன்றும் லிஃப்டே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஹோலி செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ரூட்ல நிறைய தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் பார்த்த காரியம்னா ஸ்கை காமிச்சு யாருமே நிப்பாட்டல. இதனால தெரியல, நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல பார்த்து கை காட்டி நிப்பாட்டலை. எல்லா வாட்டி நார்த் பீப்புள் தான் வந்து லிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, லிஃப்டே கிடைக்கல. 5 hours அப்படியே டீ கடையில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அங்கே தான் இந்த பீப்புளெலாம் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:00 ஆயிடுச்சு. 1 hour எங்கேயாவது தூங்கி ஆகணும். அப்படியே லிஃப்ட் கேட்டுட்டே இருந்தேன். அப்பயுமே ரொம்ப ரேராக தான் லிஃப்ட் கிடச்சிது. ஹலோ கைஸ், வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர்லேருந்து நாந்தன் போகிற வழியில் இருக்கேன். ஒரு இடத்துல வந்து
ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மணி ஆறாச்சு, இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணோம்னா நல்லா இருக்காது. இதுக்கு மேலே போகிறதுக்கு எங்கே தங்கலான்னு பார்த்தா பக்கத்தில் நான் ஹோட்டல்லையும் தங்க மாட்டேன் இந்த ட்ரிப்பில். நான் ஹோட்டல்ஸ் கவுச் சர்ஃபிங் இருக்கான்னு பார்த்தா கவுச் சர்ஃபிங் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் ஒருத்தர் லாஸ்ட் அவுட் லிஃப்ட் கொடுத்தாரு, அவட்ட கேட்டேன் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நான் இங்கேயே தங்கிக்கலாமா, பக்கத்தில் இது தங்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் தான் ஆசிரமம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி என்னை பிக்கப் பண்ணி எனக்கு விட்டாரு. ஸோ இதான் அந்த இடம். இது வந்து ஹனுமான் மந்திர், ஹனுமான் மந்திர் வந்து ஹனுமான் கோயில் மாதிரி, இது இங்கே வந்து ஆசிரமம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே யார் ட்ராவலர்ஸ் வந்தாலுமே இங்கே வந்து தங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து யார் வேணால் தங்கிக்கலாம், ஃபுட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்தோடனே எதுவுமே சொல்லுவாங்க, போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சாங்க. சாப்பிட வச்சுட்டு ஒன்றுமே சொல்ல ரூமை காமிச்சாங்க, போய் பேக்கை வச்சேன், சாப்பிட்டு போய் தூங்கிக்கோ, உன்னோட ஒர்க் என்ன நீ பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போ போய் போய்க்கோன்னாங்க. நான் காலையில் போயிடுவேன், 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பல இடங்கள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. இன்னும் நீங்கள் பக்கத்தில் லோக்கல் பீப்புளில் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே தங்கலாம் என்னன்றது, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா இங்கே நார்த் சைடு வந்தீங்கன்னா மந்திர் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நேர்வேல் மந்திர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீ அங்கே போய் தங்கிக்கலாம். இல்லை கவுச் சர்ஃபிங் இருந்தால் கவுச் சர்ஃபிங்கில் போய் நீங்கள் தங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இங்கே ஃபுட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் உள்ளே வாங்க காமிக்கிறேன் என்ன டெம்பிள்னு, உள்ளே போகலாம். மாடு நக்குது. ஹனுமான் கோயில் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நான் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி மந்திரம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக தங்கணும்னா இங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து தங்கிக்கலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் அந்த மாதிரி சர்ச் பண்ணி இங்கே தங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இன்றைக்கி இதோட முடிச்சிடுறேன். பாய் ஃபாம் போனி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.